சூப்பரா இருக்கு படம் அல்டிமேட். ரஞ்சித்தனுக்கு நல்லா யார் வேணா யார் வேணா எந்த வேணா சாப்பிடலாம், சாப்பிடுறது நம்மளோட உரிமை தானே. இப்படிதான் ஒரு படம் எடுக்கணும். ஆர் ரஞ்சித் அகைன் ஒரு சக்சஸ் படம் கொடுத்துட்டாரு. வேற லெவலு உக்காளி, தரமா இருக்கு, சரியான படம். ரஞ்சித் என்ன அளப்பறையை கொடுத்துருக்கிறாரு படத்துல, சரியான கான்செப்ட், வெறித்தனமும் பண்ணிக்கிறாரு. சாதி ஒழிப்பு, அப்புறம் இந்த ஆணவ கொலை, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படம் வந்து சரியான கான்செப்ட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தரமா இருக்கு, தரமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, குடும்பத்தோடு வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு படம் அல்டிமேட். ரஞ்சித்தனுக்கு கொண்டால் பாவம் தின்றால் தீரும். நல்லா கறியை ஓடும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தரமான ஓடம், என்ஜாய் பண்ணுங்க. ரஞ்சித் நனுக்கு வணங்குறேன். எல்லா கேரக்டருமே சூப்பராக இருக்கு, எல்லா கேரக்டருமே வெறித்தனமாக இருக்குது, தரமாக பண்ணியிருக்காங்க. வக்காளி வேறு லெவல், சரியான படம். பிஜிஎம் காதுக்குள்ள மையம் 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 மையம்னு ஓடிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் பேஸ்டாகவும் கேஸ்ட்டு ரிலீஜியன் யாருமே யாரோட கீழே கிடையாது அப்படின்னு. இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு நம்மளோட. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்பவே நல்ல படம். கேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லதான சொசைட்டிக்கு நல்லா இருக்கு. ஆமாம், அதை பற்றி ஓப்பனாக பேசினாதானே எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தால் எதுவுமே மாறாது இல்லை. அதனால எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆமாம், பீஃப் இப்போ பீஃப் சாப்பிட்றவங்கள கேவலமாக நினைக்கிறாங்கல்ல, அந்த விஷயம் மாறணும். யார் வேணால் யார் வேணால் எது வேணால் சாப்பிடலாம், சாப்பிட்றது நம்மளோட உரிமை தானே. ஹீரோயின் அவங்க நேம் தெரியல, அவங்க அவங்க நல்லா பண்ணாங்க. காளிதாஸ் அப்புறம் அந்த மாஸ்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ சாரி, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன தேவையோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட். யா கேஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாமே ஜெண்டர் இருக்குது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஒரு ஹோல்சமாக வந்து நிற்கிறேன். புரியல, ஓவராலாக பர்ஃபெக்ட். ஒரு படத்துக்கு சினிமானா என்ன இருக்கணுமோ எல்லாமே இருந்தது. இட்ஸ் அ நியூ வே ஆஃப் சினிமா. கல்ச்சர்னு எதுவுமே இல்லையே, எல்லாமே வந்து கல்ச்சர்ன்றது ஒரு நாளையோட மாறிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது வந்து கல்ச்சர்ன்றது இல்லாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி தான் ஒரு படம் எடுக்கணும். ஆர் ரஞ்சித் அகைன் ஒரு சக்ஸஸ் படம் கொடுத்துட்டார். சார் பாட்டா பரம்பரை மாதிரி இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஓகேவா? நியூ ஜென்ரி. நம்ம என்ன நடக்குதோ அதான் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். எதுவும் ஒன்றும் புதுசாக பேசலாம், ஏதோ தெரியாத நடக்காத விஷயத்தை பேசுறாரு. என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசுறாரு, கரெக்டான டைஸில் பேசுறாரு. உண்மையிலேயே ஒரே ஒரு வாழ்த்தம். செம்மையாக சூப்பராக இருக்கு மூவியில். வந்து இப்போ காதல்லாம் வந்து எல்லாமே நாடக காதல் இல்லை, எல்லா ஜெண்டர்லையும் லவ் இருக்குன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, நாட்டுக்கு தேவையான கருத்து தான். கேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, பட் வந்து தப்பாக சொல்லலை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படணும் அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப உண்மையாக சொல்லிட்டாப்புல, ஆழமான பதிவுங்க, நல்ல ஒரு பதிவு. கதையை நம்ம டக்குன்னு ஃபஸ்ட் ஷோவே சொல்லக்கூடாது இல்லை, நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். மெயினாக அந்த ஜாதி பார்க்குறானுங்கள, கிராம சைடு பார்க்க வேண்டிய படங்க, சிட்டியில் புரியாது. மூவி செமையாக இருக்குது, சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்லியிருக்காங்க மூவியில் வந்து எப்படி வந்து மக்களோட பார்வை இருக்குது அதை பிரேக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, கண்டிப்பாக. அதை பற்றி நான் அதை அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு உணவு தான் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே சமன்றத அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப